அரியணை யாருக்கு நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி வேலூர். வேலூர் தொகுதியில் கடந்த முறை 47.21% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இந்த தொகுதியில் திமுகவிலிருந்து கதிரானந்த் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றிருக்கிறார். மீண்டும் இந்த முறை திமுகவிலிருந்து கதிரானந்த் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய நீதி கட்சியினுடைய ஏசி சண்முகம் அவர்களுக்கு வாய்ப்பு. அதிமுகவிலிருந்து பசுபதி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகேஷ்குமாருக்கு வாய்ப்பு. ரவீந்திரன் சார், உங்களுடைய பார்வை வேலூரில். வேலூர் ஒரு அரசியலில் ஜாதிய சதிகளை ரொம்ப சந்தித்த ஒரு தொகுதி. கடந்த முறை வெற்றி பெற வேண்டிய ஏசி சண்முகம் அதிமுகவில் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை உள்ள தலைமை இல்லாததுனால அந்த கட்சியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஏசி சண்முகத்துக்கு எதிராக எதிரணியான திமுகவோட கைகோர்த்து ஏசி சண்முகத்தை தோக்கடித்ததை தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்கக்கூடிய எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம். இப்போ ஃபைட்டு அது அரசியல், இதை தாண்டி தனி ஒரு பர்சனாலிட்டி ஃபைட்டாட்டு பணபலத்தோடு தான் துறைமுகம் இருக்கிறாரு. ஏசி சண்முகத்துக்கு பணபலம் ஜானகணியிலிருந்து அவர் கல்வி நிறுவனங்கள் மூலமாக பெரிய அளவில் அவரும் பணபலத்தோடு இருக்கிறாரு. மோடிக்கு நெருக்கமானவர். ரெண்டு வருத்துக்கு இடையில் இந்து வாக்காளர்கள் மத்தியில் ஜாதிய பிளவோடு ஒரு பெரிய ஃபைட்டு ரெண்டு வருத்துக்கு இடையில் இருக்குது. ஆனால் அட்வான்டேஜஸ் வெள்ளூருக்கு என்னென்னா, முஸ்லீம்ஸ் வந்து மோடியை தோக்கடிக்கணும், பாஜக வரக்கூடாதுங்கிற புள்ளிக்குள்ளே மற்ற இஷ்யூஸ் அவங்க பார்க்காம மதசார்பின்னுங்க அந்த இஷ்யூக்குள்ளே அவங்க தெளிவாக உதய சூரியனுக்கு போடுவாங்க. அது வந்து உதய சூரியனுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. இந்த கன்சல்டேஷன் வரதுக்கான முயற்சிகளை ஏசி சண்முகம் எடுத்தாலும் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனில் இந்த தொகுதி நம்ம ஜாதியை விட்டு போகக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அதிமுகவில் உள்ள அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட ஏசி சண்முகத்து ஏசி சண்முகத்தை தோக்கடிக்கிறதுக்கு கதிரானந்துக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. ஏசி சண்முகமும் தன்னோட கூட்டணி கட்சியான பாமக வாக்குகளை எப்படி பெறப்போகிறாருங்கிறத பார்க்கணும். ஐயா சொன்னால் போடுவோன்னு சொல்லி தான் நான் கழிஞ்ச முறை அந்த இடைத்தேர்தலில் சர்வே பண்ணும்போது பார்த்தேன். பட் கடைசி நேரத்தில் சில உள்ளடி வேலைகள் அங்கே பெருசாக நடந்திருக்குது. ஏசி சண்முகம் கடுமையான ஃபைட்டை கதிரானந்து கொடுப்பாருங்கிறத என்னால் சொல்ல முடியுது. கண்டிப்பாக வேலூர் தொகுதியில் ஒரு கடுமையான போட்டி நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதை ரொம்ப அழகாக டீட்டெயிலாக ரவீந்திரன் சார் சொல்லியிருக்கிறாங்க. பிரியன் சார், உங்களுடைய பார்வை, இந்த கடும் போட்டி வந்து வேலூர் தொகுதியில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக 2019 வந்து அது மற்ற எலெக்ஷன்ஸோடு சேர்ந்து நடக்கலை, தனியாக தான் நடந்தது. அப்போ வந்து இடைத்தேர்தல் மாதிரி தான் நடந்தது. அப்போ அதிமுக பொறுப்பில் இருந்தது. அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் 8,000 ஓட்டு வித்தியாசத்தில் கதிரானந்த் வின்வன் முடிஞ்சது. அதே பொதுத்தேர்தலோடு நடந்திருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் கதிரானந்த் வின் பண்ணியிருப்பார். தனியாக நடந்தது வந்து ஏசி சண்முகத்துக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கடியான போட்டியை உருவாக்கிடுது. பட் இந்த வாட்டி என்னென்னா, ஏசி சண்முகம் வின் பண்ணியிருப்பார். ஹட் இட் பீன் அதிமுக ப்ளஸ் பாஜக வந்திருந்ததுன்னா ஏசி சண்முகம் வந்து கேக் வாக்கு, அதில் சந்தேகமே இல்லை. இப்போ வந்து அந்த இந்து கன்சாலிடேஷனும் ஒர்க் பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா இந்து கன்சாலிடேஷன் ஏடிஎம்கேக்கு ஃபேவரோட கொஞ்சம் ஓட்டு போகும் இந்துலேருந்து, அது இவருக்கு வருமானு தெரியாது. ஜாதி ரீதியாக பார்த்தாலும் கதிரானந்துக்கு கொஞ்சம் போகும், பசுபதிக்கு கொஞ்சம் போகும், இவருக்கு அது வருமானு தெரியாது. ஏன்னா முக்கியமான சார் வந்து அந்த ஜாதியை சொல்லலை, பட் வன்னியர் என்கிற அந்த அவங்க டாமினண்ட்டாக இருக்கிற அந்த ஏரியாவில் அவங்க வந்து அந்த ஓட்டுக்கள் வந்து ஏசி சண்முகத்துக்கு வந்து விழாது அப்படின்றதான் பாயிண்ட். இத்தனைக்கும் ஏசி சண்முகம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிற அந்த ஏரியாவில் நல்ல பல வேலைகள்லாம் செய்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்கார். இருந்தாலுமே இந்த வாட்டியும் வந்து அவருக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை அவர் பக்கம் இருப்பாளான்றது டவுட்டாகவே இருக்கு எனக்கு. கண்டிப்பாக சார். எனவே வேலூர் தொகுதியில் கடுமையான போட்டிக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜாதிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது சில மாறுதல்களில் இருக்கலாம். ஆனாலும் வெற்றி வாய்ப்பு திமுகவில் இருக்கக்கூடிய கதிரானந்துக்குத்தான் என்பதை நம்முடைய ஆளுமைகள் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.